கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 2:18 தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 2:18 ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் ஏசுநாதா, தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் ஏசுநாதா. தோத்திரம் செய்கிறாம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல், தோத்திரம் செய்கிறாம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் திருவைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் திருவைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்த நெஞ்சிவ புது வழியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நெஞ்சிவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தாற்றமில்லை பரணி, நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தாற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். ராணி சிஸ்டர் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், ராஜேஷ் பிரதர் பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார், கர்த்தர் நல்லவர். நம்ம வசனத்துக்குள்ள வருவோம். யோவான் 2:18 ஒரு புதிதாக ஒரு கூட்டத்தரம் நம்ம பார்க்கப்படும். 2:18 அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இது ஒரு ஷார்ட்டாக இருக்குது, ஆனால் இதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க முடியும். இது பேசுகிறது யார் அப்படின்னு நீங்கள், யூதர்கள் அப்படின்னு இருக்குது, யூதர்கள் தான் மெயினாக இருக்குது, ஆனால் அதனுடைய ஆழங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூதர்கள் வந்தாங்க, அந்த யூதர்கள் வேறு, இது வேறு. ஏற்கனவே யோவான் நம்ம பார்க்குறோம், 1:10 எருசலேமிலிருந்து யூதர்கள், அது யாரா ஆசாரியத்திலே லேவியர்கள் அனுப்புகிறார்கள், ஆனால் இது யாரா டெம்பிள் போலீஸ், டெம்பிள் போலீஸ். அப்போ அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிஸ்னஸ் நடக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், யாரும் அவங்களை தொடக்கூடாது. அவங்க வேலை ஜே ஜேன்னு நடந்தால் தான் பிரதான ஆசாரியருக்கு பணம் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், இங்கே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு. சரி, ஆடு மாடை வச்சு அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் உங்களுக்கு முதல் சொல்லிடுறேன். இப்போ பஸ்கா பண்டிகை, எருசலேமில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவங்க பலி மிருகத்தை கொண்டு வரணும், அவங்க அதாவது தலையீற்ற கொண்டு வரணும். ஆனால் ரொம்ப தூரத்திலேருந்து வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மிருகத்தை அங்கே விற்றுருவாங்க. ஒரு ஆடு பலி செலுத்த வேண்டியிருக்குது, அந்த ஆடை அவங்க ஊர்லேயே விற்றுட்டு அவங்க பணத்தை கொண்டு வருவாங்க. பணத்தை கொண்டு வந்து இங்கே விலைக்கு வாங்கணும். அங்கே எங்கே தான் வாங்கணும்னா, ஆலயத்துக்குள்ளே இருக்கிறத தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா, ஊனம் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் பிரதான ஆசிரியன் கொடுக்கணும். ஆசிரியர்கள் கொடுத்தா தான் அந்த இதை வாங்க முடியும். இப்போ ஊனம் இல்லைங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு விலை கூடந்ததாக இருக்கும், ஆனால் அங்கே தான் வாங்கணும். ஸோ அது ஒரு வகையான மார்ஜின் அவங்களுக்கு கிடைச்சிது. நம்பர் ஒன்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து காசுக்காரர்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ரூபம் இருக்கக்கூடாது, சீசனுடைய ரூபம் இருக்கக்கூடாது, அதாவது ஜீஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய இந்த ரெண்டுடைய காயின் அங்கே இருந்துச்சு, அதை தான் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே தேவாலயத்தில் செலுத்துறதுக்கு அதை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் ஜே ஜென் நடந்துட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு இப்போ நான் ஒரு கொசுறு செய்தி சொல்ல போகிறேன். நாட்டு நடப்பு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் டாக்டர் திடீர்னு நாட்டு நடப்புக்குள்ளே போகிறான்னு நினைக்காதீங்க. இது நமக்கு வேதத்தோடு சம்மந்தப்பட்டது. இப்போ கல்ஃப் கண்ட்ரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும், துபாய், அபுதாபி இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவங்கள்ட்ட எல்லாம் பயங்கரமான ஒன்று என்ன நடக்குன்னா பொருளாதார வீழ்ச்சி நடக்குது. நெட் நாட் கனெக்டட், எனக்கு கனெக்ட் ஆகுது ராஜேஷ், உங்கள்கிட்ட தான் பிரச்சனை. சரி, பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமாக டவுன் ஆகிட்டே இருக்குது, டவுன் ஆகிட்டு இருக்குது. அவங்களுக்கு அந்த பொருளாதார வீழ்ச்சினால எல்லா அந்த வெளிநாட்டில் யார் யாரெல்லாம் வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அதை விட்டுட்டு காலி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரியுடைய லா டவுன் 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 டவுன். இனி அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்களெல்லாம் காரெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதான், திரும்ப ஒட்டகத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கண்ணா, நீங்கள் என்றைக்கி யோசிச்சு பார்த்தீங்களான்னு தெரியல. இப்போ எந்தெந்த தேசமெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நாங்கள் இஸ்ரேலை அழிச்சிருவோம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்களுடைய பணம், கொளுத்த பணம். அவங்களால எல்லா வார் பிளேன் வச்சுருந்தாங்க, எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் போய் 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 ஒரு சூனியத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. சூனியத்துக்கு வந்தாச்சா இனி இஸ்ரேல் மக்களை தொட முடியுமா அவங்களுக்கு? ஆனால் இஸ்ரேல் தேசம் அதே மாதிரி இருக்குது, இன்னும் ஆசீர்வாதத்தோடு இருக்குது. சரி, இதை நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சானா நமக்கு இன்னும் நமக்கு உற்சாகம் கிடைக்கும். ரைட், இதுமாதிரி நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். இப்போ இவர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை கேட்டது யாருனா உங்களுக்கு நான் சொன்னேன், டெம்பிள் போலீஸ். யோவான் 7:32 யோவான் 7:32 ஜனங்கள் இயேசுவை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை கேட்ட பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயர் பிரதான ஆசிரியரும் சேவர்கள் அனுப்பர். இந்த சேவர்கள் வந்து எல்லாரும் போய் பிடிச்சிட்டு வர முடியுமா? இப்போ அவங்களுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி இருந்துச்சு, இவங்க போய் சொன்னால் போயிடுச்சு வாங்க பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் டெம்பிள் போலீஸ் 1. 18:3 7:44 அவர்களிலே சிலர் யோவான் 7:44 அவர்களிலே சிலர் அவரை பிடிக்க மனதாக இருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. காரணம் என்ன, அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்கிறார். பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசிரியத்திலும் பரிசேரத்திலும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை? இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, போய் பிடிச்சிட்டு வானா இது லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கொண்டு வர முடியல அவங்களுக்கு. சேவகர் பிரதித்திரமாக அந்த மனுஷன், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறதை கேட்டாங்க. மனுஷன் பேசுகிறத போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதே என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்களும் அப்படின்னு என்ன அர்த்தம், யார் யாரெல்லாம் அவரை போய் பிடிக்க போறாங்களோ, ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலிருந்து வருகிற அந்த கிருபையின் வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்க, ஐயோ இவரை நம்ம தொடவே முடியாத பத்தமா இருக்கிறாங்க. அதிகாரி பரிசேயர்களாக யாதவரும் அவனை விசுவாசித்ததுண்டோ? அப்ப இங்க நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் டெம்பிள் போலீஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு அடையாளம் கேட்கிறார்கள். 18:3 யோவான் 18:3 யூதாஸ் போர் சேவர்களின் கூட்டத்தையும், பார்த்தீங்களா, போர் சேவர்களுடைய கூட்டம். இதற்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன டெம்பிள் போலீஸ் இருக்காங்க, அதெல்லாம் யூதர்கள். ஆனால் அவர்கள் மாத்திரமல்ல, சீசர்களுடைய அதாவது கிரேக்க போர் சேவர்களும் இதோடு சேர்ந்து வந்துடுறாங்க. பிரதான ஆசிரியத்திலும் இவ்வளவுகளும் காட் ரைட். 6 பாருங்க, நான் தான் என்று அவர் அவர்களிடத்திலே
சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். எல்லாம் பாசான் தேசத்து எருது மாதிரி இருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், நான் தான் ஐ ஆம் ஐ அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் போய் கீழே தள்ளி விடுது. அப்போ ஆண்டுடைய வல்லமை ஒரு பக்கம் பார்க்குறோம், இவருடைய வல்லமையை பார்க்குறோம். ஆனால் இவங்களால் அவரை அரெஸ்ட் பண்ண முடியவில்லை. சரி, அதிலேயே 12 வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது போர் சேவகர், 1000 போர் சேவர்களுக்கு தலைவன், யூதருடைய ஊழியக்காரர், எல்லாம் சேர்ந்து பாருங்க, ஒரு குறிப்பாக எல்லாத்தையும் பிரித்து 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 ஆவியான வச்சுருக்காரு பாருங்க. போர் சேவகர், இது கிரேக்க போர் சேவர்கள், 1000 போர் சேவர்களுக்கு தலைவன், 1000 அதிபதி சீஃப் கமாண்டர் வந்துட்டார். யூதருடைய ஊழியக்காரன் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. சரி, இதுதான் இவர்கள் தான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி யோவான் 2:18. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீதிவிகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளம் எங்களுக்கு காண்பித்தலாம். அதனுடைய என்ன ஃபேக்ட் உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன், திரும்ப சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை செய்கிறது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு. அந்த மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறாருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு புரியுதா பிரச்சனை. பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் நிழல், புதிய ஏற்பாடுகள் நிஜமாக மாறுது. கவனமாக கேட்டுக்கோங்க, பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கி பார்க்குற நிழல் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக மாறுது. உதாரணத்துக்கு ஏசாயா 53 அதிகாரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியே பார்க்கணும், வாயை திறவாத ஆட்டுக்குட்டி. வாயை கத்திரிக்காய் கொண்டு போகும்போது அதிக வாயை திறக்காமல் இருந்துச்சு, நம்ம நினைப்போம் அது என்னையும் ஆட்டுக்குட்டி நினைப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அந்த நிழலை நிஜமாக பார்த்துட்டோம். எப்படி பார்க்குறோம், உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. புரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு, ரைட். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒன்றை பார்க்குறோம், அது 1000 சாட்சிக்கு நிழல். புரியுது உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் உள்ள நிழல் புதிய ஏற்பாட்டுக்குள்ள நிஜமாக மாறும், புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிற நிழல் நிஜமாக மாறும். புதிய ஏற்பாட்டில் நிழலில் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 1000 அரசாட்சிக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகரில், நான் சொன்னாப்புல சகரியால் ஆலயத்தில் அமரப்போகிறார். ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி தான் இருக்கும், ஆனால் அங்கே சிங்காசனம் வந்துருச்சு, சிங்காசனத்தில் அமரப்போகிறார். அங்கிற ஒரு நிஜத்தை இங்கே நிழலில் நம்ம பார்க்குறோம். புரிஞ்சிச்சான்னு தெரியல, நான் சொன்னதை தியானிச்சு பாருங்கள், உங்களுக்கு கட்டாயத்தில் புரியும், ரைட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க, நீரவிகளை செய்கிறதே இவள் என்னது கிளியரன்ஸ் பண்ணுறாருல, சொல்லிட்டார், ரீசன்லாம் சொல்லிட்டார், என் பிதாவின் வீட்டை கலர் மாற்றீங்கன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டார். ஆனால் இவைகளுக்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் ஒரு என்கொயரி வைப்பாங்க. ஸ்டாலின் இருக்கார், அங்கே ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வண்டிக்கு ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு என்கொயரி வச்சுருவாங்க, என்கொயரியில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அதுக்கு என்னென்னமோலாம் செய்வாங்க. அதுபோல் இங்கே ஒரு என்கொயரி நடக்க போகுது, யாருக்கு, இந்த டெம்பிள் போலீஸ். அப்போ அவங்களுக்கு தெரியும் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு என்கொயரியில் என்ன தண்டனை கிடைக்கும்ங்கிறத நான் அவங்களுக்கு காட்டுறேன், பைபிள் வந்து அவங்களுக்கு காட்டுறேன். அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம், கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு அவங்க நினைச்சாங்க, ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது அந்த சரியாக பாதுகாக்காமல் அவங்க தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு என்ன போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உயிர் போயிடும். என்ன போயிடும், உயிர் போயிடும். அதனால தான் மத்தேயு 28 இந்த டெம்பிள் போலீஸையே அடையாளத்தை காட்டுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மத்தேயு 28:16 அவர்கள் போகையிலே காவல் சேவர்கள் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவையும் பிரதான ஆசிரியத்தில் அறிவித்தார்கள். என்ன, கல்லறை திறக்குது, தேவதூதன் வர்றான், வேலையில் உட்கார்றான், எல்லாம் போச்சு எல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்த டெம்பிள் போலீஸ் காவல் வைக்கிறவங்க சீல் போட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யார்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாம் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே, இப்போ இவங்க அதை ஒத்துக்கிட்டாச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் உண்மையான இவங்க வாயிலிருந்தே சொல்கிற வாயிலாக. அதனால் அவங்க என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 28:18 இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவர்களுக்கு வேண்டிய பணம் கொடுத்து, அடுத்த வசனம், நாங்கள் நித்திரை பண்கையிலே அவர்கள் சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போனார்கள். இதற்கு தேசாதிபதிகள் கேள்வி கேட்பானால் நாங்கள் அவர்களை சம்மதிக்க பண்ணி உங்களை தப்புவிப்போம். எழுத தப்பிப்போம், தலை போயிடும். நல்லா கேட்டுக்கோங்க, அன்றைக்கி இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ் அவங்க தூங்கக்கூடாது,
அவங்க பாதுகாக்கணும். பாதுகாக்கும் போது அவங்க தூங்கினாங்கன்னா அவங்க தலையெடுத்துருவாங்க. ஆனால் இவங்க 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 யார் அப்படி கேங்க? மத்திய 25வது அதிகாரம் பிரதான ஆசிரியர்களுக்கு அறிவித்தார்கள், பிரதான ஆசிரியர் பணம் கொடுத்து பிரைப். என்ன பிரைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேவ ஆலயத்துக்கு வந்த காணிக்கை பணம். இந்த காணிக்கை பணத்தை இப்படி கொடுக்குறாங்க. இந்த காணிக்கை பணத்தை பொறுத்து ஒரு சில போதகர்கள் மேலே இருக்கிற ஒரு உயர்ந்த அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளையில் சூளக்கரையில் ஒரு சபை இருக்குது. அங்கே ஒரு பெந்தகோஸ் பாஸ்டர், ஒரு ரட்சிக்கப்பட்ட புதுசு என்னோட கூட்டவே இருக்கார், ரொம்ப ஒரு என் மேலே அன்பு இருக்கிற ஒரு பாஸ்டர். அவர் சபையை கட்டிட்டார். கட்டின உடனே என்னை கூப்பிட்டார். யா, நான் எல்லாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாது, அதோட எங்கிட்ட பண்டு கிடையாது, நீங்கள் எனக்கு நல்லா உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்களும் உங்கள் மனைவியும் சாப்பிட வரணும் கூப்பிட்டார். நானும் போனேன், நானும் மனைவியும் போனேன். அவர் நாகரிகளுக்காரர், ரெண்டு மூணு கூட்டு வச்சுருந்தார், அதில் அவியல் வச்சுருந்தார். இந்த அவியல் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் கிடையாது, நான் இலையில் அதை அப்படியே வச்சுட்டேன், மற்றதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் இது காணிக்கை பணம் சார், நீங்கள் சாப்பிடாட்டா நான் எடுத்து சாப்பிட்டேன்ட்டு என் இலையிலேருந்து அந்த பணம் அந்த அவியல் எடுத்து அவர் இலையில வச்சு சாப்பிட்டார். அதே வருத்தமாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு. அப்புறம் இவ்வளவு அதை பாரத்தோடு பார்க்குறாங்க. ஐயோ, இந்த டாக்டர் எல்லாத்தையும் சாப்பிட்டு, இந்த அவியல் இது எப்படி கிடச்சிது எனக்கு, இந்த காசு எப்படி கிடச்சிது, காணிக்கல் கிடச்சிது, இவர் குப்புத்தட்டில் போடுறாரு அப்படின்ட்டு. அப்படியே ஒரு சிலர் இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த காணிக்கையாக வந்த பணத்தை பிரைபு யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் நித்திரை பண்டிகையிலே அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போயிட்டான். அப்போ ஏசு கிறிஸ்து உயிர் தருதல பொய் சொல்ல வச்சுட்டாங்க. பொய் சொல்ல வச்சுட்டு இதனால் உங்கள் தலை போயிடும், ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், காப்பாற்றுவோம். 5 நாட்கள் பணியிட்டம் நீக்கம், ரைட், ஃபைன், ஸ்டாலின். இப்போ நம்ம அடுத்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 2வது அதிகாரம் என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கு, என்ன அடையாளங்கிறது என்ன நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த அடையாளத்தை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் சைன் அப்படின்னு வருது, SIGN. வாசிப்போம்மா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்களோ ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆரம்பத்திலிருந்தே அடையாளத்தை பார்த்தே பழகிட்டாங்க. செங்கடல் கடந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம், யோர்தான் பின்னோக்கி சென்றது அடையாளம், எகிப்தில் அவங்களுக்கு கிடைச்ச 10 வாதையும் அடையாளம். இதெல்லாத்தையும் பார்த்து 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 பழகினவங்களுக்கு அடையாளத்தை கேட்குறாங்க. ஆனால் கிரேக்கர்களுக்கு அடையாளத்தை குறித்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அவங்க என்னதை ஞானத்தை தேடுறாங்க. அதே மக்கள் தான் இங்கேயும் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காட்டுவீர்கள் சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து அடையாளத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கிறேன், யோவான் 12:37. ஏன் அடையாளத்தை குறித்து ஒரு ஒரு விளக்கத்தை பாருங்க, யோவான் 12:37, இயேசு இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கிறது. இதாங்க அற்புதத்தை பார்த்துட்டு ஒரு நினைப்பான், ஒரு மேஜிக் கீச்சுக்கு செய்கிறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அது வந்து அற்புதத்தினால என்ன செய்ய முடியாது, மக்களை ஒரு மாறுதல் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. இயேசு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதில் வரப்போகுது, அவர் மேசியா, அவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடையாளத்தை குறித்து அவர் சொல்கிறார். அடையாளங்கிறது அந்த யூதர்களுக்கு இருதயத்திற்குள்ளே இருந்து வருகிற ஒரு வார்த்தை. சரி, அவர்கள் இதுக்கப்புறமும் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். வாசிப்போம்மா மத்தி 12வது அதிகாரம் 38வது வசனம். அவங்களுக்கு அது ரொம்ப பழகி போனது, எது அடையாளத்தை கேட்கறது. வாசிப்போம்மா மத்தையும் 12:38. அப்பொழுது வேதபாரர்களும் பரிசேயர்களில் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு அடையாளத்தை நீ காமிச்சிட்டேன்னா
நாங்கள் என்ன செய்வோம், நீ தேவகுமான ஒத்துக்கிடுவோம்னு சொல்லி அவர்களுக்கு இயேசு பிரதீத்திரமாக இந்த பொல்லாத விபச்சர சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறு அடையாளங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை யாருடைய மரணத்தோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா யோனாவுடைய மரணம். சரி, இது யோனாவுடைய மரணத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க. அது எப்படி நான் ஆண்டவர் சொல்கிறான்னு 40வது வசனம், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனா மீன் வயிற்றுக்கல்ல உயிரோடு இருந்தானா மறித்து போயிருந்தானாங்கிற கேள்வி. எல்லாருக்கும் தெரியும், சின்ன எல்லாம் சண்டே ஸ்கூல்லாம் ஒரு படம் கட்டுவாங்க, இன்னைக்கு நான் அதை அதே படம் தான் இருக்கு, மாறவே இல்லை, வருஷங்கள் மாறுது, ஆனால் சண்டே ஸ்கூல் படம் மட்டும் மாற மாட்டாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போட் கப்பல் படம் போட்டுருவாங்க, அது எண்டில் ஒருத்தன் அப்படி நின்றுக்கிட்டு இருப்பான், ஒரு பெரிய மீன் ஆன வாயை பிளந்து மாணிக்கு இருக்கும், யார் ஆண்டவர் ஆயத்தம்மன் மீன், இவர் என்ன செய்வார், பொதுக்கடின்னு குதிப்பார், மீன் வாய்ப்புள்ள போயிடுவாங்க. இதுதான் யோனா கொடுத்து சண்டே ஸ்கூலில் இருந்தது. ஆனால் அது அப்படி உண்மை கிடையாது. பைபிளில் பார்ப்போம் யோனா உடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி, யோனா 2வது அதிகாரம் 1வது வசனம், அந்த மீன் வாயிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணினான். இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் ஒரு ஜபம் பண்ணிக்கிறார், சரியா? ஆனால் அதற்கு முன்னாடி, எதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அப்படின்னா, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவழினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து குக்கலிட்டேன் நீரின் சத்தத்தை. பாதாளத்தின் வயிறு அப்படின்னு என்ன சொல்லுங்க, விழுந்தவர் சரண கீழே போயிட்டார். பாதாளம் என்னது, அந்த கடலுடைய ஆழத்திற்குள்ள யோனா போயிட்டார், சரியா? வயிறு. அடுத்து பாருங்க, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்கள் தலையில் என் மேல் புரண்டது. இப்போ யோனா மீன் வயிற்றுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கடலுக்குள்ளே விழுந்திருக்க, தெளிவாக இருக்கா இல்லையா? நல்லா கேட்டுப்பாங்க, யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார், கடல் ஆழத்துக்குள்ளே போயிட்டார். அந்த ஆழத்துக்குள்ளே போகும்போது அதுக்கு அவருக்குடைய சரீரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசி, தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கிட்டு ஆள் என்னை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசி என் தலையிலே சுற்றி கொண்டது. கடல் பாசி கடல்ல இருக்குமா மீன் வயிற்றுக்குள்ள இருக்குமா சொல்லுங்க, கடலுக்குள்ள கிடக்கும், இவரை தள்ளி விட்டாங்க உள்ள விழுந்துட்டாரு, எதுக்குள்ள கிடக்கிறாரு, தண்ணிக்குள்ள கிடக்கிறாரு, தண்ணிக்குள்ள இருக்கும்போது தலையில் என்ன செய்யுது, பாசி சுற்றிக்கிடுது, பாசி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஜபம் பண்ணுறார், புரியுது அவங்களுக்கு, தண்ணிக்குள்ளே தான் கிடக்கிறார், மீன் வயிற்றுக்குள்ளே இல்லை அவர். 5வது வசனம், தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கிட்டது, ஆள் என்னை சூழ்ந்துவிடுது, கடற்பாசி என் தலையில் சூழ்ந்தது, பருவதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன். கிளியராக இருக்கு, இல்லைன்னே சொல்ல முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டார், கடலுக்குள்ளே போயிட்டார். எங்கே வர போயிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளி என்னை, ஆளிங்கிறது என்ன தெரியுமா அவங்களுக்கு, ஒரு சுழல், ஆளிங்கிறது ஒரு சுழல், அங்கே சர்ன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றுற மாதிரி அவங்க சுற்றிக்கிட்டே இருந்திருக்கார், சுற்றினா எவ்வளோ உயிரோடு இருக்க முடியும், ரைட். பருவதங்கள் அடிவாரங்கள் பரியந்தம் இருக்கிறேன், பூமியின் தாழ்பால் என்றென்றைக்கும் என்னை அடைத்தது. என்றென்றைக்கு நிச்சயம், பூமியின் தாழ்பால்னா அதில் நம்ம பார்க்க முடியாது, இந்த மறிக்கிற நேரம் இவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமாக நம்ம பார்க்குறோம். என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பு விட்டீர். எல்லாமே எங்கே நடந்து பேசிகிட்டு இருக்காரு, கடலுக்குள்ள இருந்து தான் பேசுகிறார். என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகிறே, கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பங்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கும் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. எல்லாம் ஒரு சில செகண்ட், 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள நடக்கிறதா, இவ்வளவும் உள்ள கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாரு. அப்பா அவர் பண்ணுற ஜபம் இது, ரைட். என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது, பொய்யான மாயை பற்றுக்குள்ளவர்களுக்கு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பொய்யான மாயைங்கிற அநேக காரியத்தை மக்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பிடிச்சிக்கிட்டு வசனத்தை விட்டுருவாங்க. நேற்று ஸ்டாலின் எனக்கு ஃபோன் பண்ணார்,
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்டாலின் சங்கீதத்தில் ஒரு விளக்கத்தை கேட்டேன். அப்ப எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் உள்ள இருக்கிறார், வசனத்துக்குள்ள இருக்காரு, வசனத்தை வாசிக்கிறார், வாசிச்சவருக்கு ஒரு சந்தோஷம். இது பொய்யான மாயை கிடையாது. ஆனா வசனத்தை விட்டுட்டு இங்க என்ன காரியம் செய்யுங்க, என்ன காரியம் செய்யுங்க, என்ன பல்ட்டி அடிங்க, பல்ட்டி அடிச்சுட்டே இருங்க, அது வெளியே தான் இருக்கீங்க. அது பொய்யான மாயை. பொய்யான மாயை பற்றுக்கொள்ளவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். 9வது வசனம், நானும் வெண்ணில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. இதை சொல்லி முடிக்கிறார். இதை சொல்லி முடிக்கும் பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே தள்ளிவிட்டது. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா கேட்டுக்கோங்க, மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது மறித்திருக்கிறார். நான் சொல்றேன் எப்படி இருக்காரு, மறித்திருக்கிறார், உயிரோடு கிடையாது. எப்படி நீங்க அதை தெளிவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வசனத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனத்துல யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றுல இருந்தது போல மனுஷகுமாரும் இரவும் பகலும் 3 நாள். அப்ப இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரா, உயிரோடு அடக்கம் பண்ணப்பட்டாரா? இதுதான் குவஸ்டின், சிம்பிள் குவஸ்டின். மரித்தார், சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. அவர் மேல எல்லாத்தையும் பூசி, வெள்ளை பழம் கருவை பழம் பூசி துணியினால சுத்தி உள்ளதுக்கு வச்சாங்க. அப்ப இயேசு மறிக்காம உயிரோடு இருந்தார்னா, யோனாவும் மறிக்கல். நான் சொல்றது யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் மறித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், 3வது நாள் உயிரோடு வருவேன். அதுபோல தன்னுடைய மரணத்தை யோனாவுடைய மரணத்தோடு மட்டும் கம்ப்ளீட் பண்றார். அப்ப யோனாவும் மறித்திருக்கிறார், அதான் ஒரு அடையாளம். புரியுதா உங்களுக்கு? இப்ப வசனத்துக்கு வருவோமா? நீங்க கேட்கலாம், பிற இடத்துக்கு மீன் வயிற்றுக்குள்ள வச்சாருச்சு. நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன், மீன் வயிற்றுக்குள்ள வைக்காட்டா, யோனா உடம்ப மற்ற மீன்கள்லாம் கடிச்சு துப்பி வெறும் எலும்புதான் இருந்திருக்கும், எல்லையில துப்புனா எலும்புதான் இருந்திருக்கும். அதனால அவர் சேஃப்டி பாதுகாப்புக்காண்டி என்ன செய்தாரு, யோனா மறிச்சிட்டாரு, மறித்த யோனாவை முழுக்கிறதுக்கு ஒரு பெரிய திமிங்க வந்துச்சு, அது 3 நாள் உள்ள வச்சிருந்துச்சு, 3 நாள் முடிஞ்சு வெளியில தூணு துப்புது, துப்புனோட உயிர் வந்துருச்சு. புரியுதா? இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா தெரியல. ஆனா வாசனை என்ன அழகாக தெரியுதுன்னா, ஒரு அடையாளத்தை கேட்கறாங்க. 38வது வசனம், அப்பொழுது வேத பார்க்கும் யோவான் சாரி மத்தேயு 12:38, அப்பொழுது வேதவாகவும் பரிசேரும் சிலர் இயேசு வயிற்று போய், போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க. இந்த அடையாளத்தை கேட்கறதுடைய காரணம் என்ன, நான் உங்களுக்கு நான் சொன்னேன், திரும்ப சொல்லிடுறேன். யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம், அப்பொழுது யூதர்கள் டெம்பிள் போலீஸ் அவர் இயேசுவை நோக்கி, நீ இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளம் எங்களுக்கு காண்கிறோம். 19வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் இதை எழுப்பேன் என்றார். இந்த 19வது வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 நாளுக்குள் இதை நான் கட்டுவேங்கிறார். இது என்ன அப்படின்னா, அவர் சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22வது வசனம் வாசிக்கிறேன், அவர் இப்படி சொன்னதை அவர் மறுத்தொருள் எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியம் இயேசு சொன்ன வார்த்தை விசுவாசித்தார்கள், நினைவு கூர்ந்து. அப்ப அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியல, சீசர்களுக்கே புரியல, மற்றவர்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. சரி, இப்ப அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அவிசுவாசித்த மக்கள் பார்க்கணும், யூதர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறோம்ல, அவிசுவாசித்த யூதர்கள். 3வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, நிக்கத்தமை கேள்வி கேட்கிறார். இவரும் அந்த ஒரு கூட்டத்தில் சேர்ந்த ஒரு யூதன் தான், ஆனா இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு அவிசுவாசம் இருக்குது. அதை நம்ம அந்த நேரம் நம்ம இன்னும் ஞானமாக பார்ப்போம். 2வது 4வது அதிகாரம் 11வது வசனம் 4:11, இந்த அவிசுவாசத்தின் கூட்டம் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. இவர் சொல்றாரு இந்த சரீரத்தை 3 நாள் என்ன செய்வேன், ஆலயத்தை நான் எழுப்பேன்னு சரீரத்தை சொல்றாரு, அது ஆலயத்தை இல்லை. அது போல அவங்களால கம்பேர் பண்ண முடியல. வாசிப்போமா யோவா 4வது அதிகாரம் 11வது வசனம், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். இந்த ஸ்திரீ ஜீவ தண்ணீர் வேற தண்ணீர் வேறு, உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? பெட்ரோல் வர டீசல் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதற்கு ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ளாவும் இடத்திலே பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறது, பின்னே உமக்கு எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாயிருக்கு. அவன் நினைக்கிறா தண்ணி கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணி ஜீவ தண்ணி வச்சு, அது கிடையாதுன்னு அவளுக்கு அவளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெண்ணா இருக்கிறார். 3வது பாயிண்ட் 6வது அதிகாரம் 30வது வசனம், யோவான் 6
30. அதற்கு அவர்கள், அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பீர்கள் என்னத்தை நிரப்பித்தீர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க 6:12 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து அப்பத்தை இறக்குறாரு, கொடுக்குறாரு, புசிக்கிறாங்க, அதெல்லாம் போதாதுன்ட்டு என்ன அடையாளத்தை வாழ்ந்துருக்காங்க. இது அவிசுவாசத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அவிசுவாசத்தை விட்டு வெளியில் வரவே முடியாது. 6:52 6:52 அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார். இப்போ அந்த சரீரங்கிறது தன்னுடைய உயிர்த்தெழுதனுடைய அடையாளங்கிறத அவர் சொல்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடியல. இதெல்லாம் அவிசுவாசிக்கிற யூதர்கள், அவங்களுக்கு அவிசுவாசத்துக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க. 7:35 7:35 அப்படி யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு இவர் எங்கே போவார்? ஆண்டவராக இயேசுக்கு சொல்றார், நான் மறித்து பரலோகம் போவேங்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, இவர் எங்கே போவார்? கிரேக்கர்களுக்குள்ளே சிதறிக்கிறது போய் கிரேக்கில் உபதேசம் பண்ண போவாரோ? அவுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பசத்துக்கு போவேன்னு சொல்றதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. காரணம் அவிசுவாசம். ரைட், இது 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். 8:52 அப்பொழுது யூதர்கள் இயேசுவை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசனும் மறித்தார்கள். நீயோ, ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பது இல்லைங்கிறார். கடைசியில் இயேசுக்கு என்ன சீல் போட்டாங்க, விசுவாசம் பிடிச்சதுன்னு சொல்லி சீல் போட்டாங்க. என்னைக்கு அந்த விசுவாசம் அவங்க ஆண்டவரை விட்டுட்டு போகுதோ, அவிசுவாசம் உள்ளே வந்து சாத்தான் சே உள்ள வந்து. 7:10:6 யோவான் 10:6 இந்த ஊமைகளை இயேசு அவர்களுக்கு சொன்னார், அவர்களோ அவர் சொன்னதனுடைய கருத்தை அறியவில்லை. கருத்து அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அது யாருக்கு அது புரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பேப்பர் வாசிக்கணும். இல்லை உங்கள் சொந்தக்காரங்க ஒரு சிலர் துபாயில் போயிட்டு வேலை இல்லைன்ட்டு திரும்ப வரணும், எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு, அதனால் எனக்கு தெரியும். ஆனால் அதை எதோடு நான் இணைக்கிறேன்னா, இவர்களுடைய வல்லமையை குறையிறதுனால இஸ்ரேல் தேசத்தை அவங்க தொட மாட்டாங்க, தொட முடியாது. அந்த நிலைமைக்கு அவங்கள பிச்சைக்காரங்க ஆகிட்டாங்க. இது கருத்தை நான் சொன்னதை எத்தனை பேருக்கு புரிஞ்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை உங்களுக்கு புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். சரி, இதனால் நடந்தது என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சு. இன்னைக்கு டெம்பிள் போலீஸ் வர்றாங்க, அடையாளத்தை கேட்குறாங்க. ஆனால் அடையாளத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் அந்த யூதர்களால் அதை புரிந்து கொள்ள ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, இது நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர், ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறோம், எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறோமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.